ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றுல ஆச்சாரமும் ஆகாரமும் என்ற தலைப்புல பெரியவா சொல்றத மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 628 ஆரம்பிக்கிறது. தானே சமைத்துக் கொள்வது என்கிற போது வேலையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்குமாதலால் பல தரிசு யஜனங்களை பண்ணிக்கொள்ள தோன்றாது. அதாவது நாக்குருசிக்காக அமித போஜனம் பண்ணி சித்த சுத்தியை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்போம். பகவத் சம்பந்தப்படுத்தி நாமாவோடு சமைப்பது நிவேதனம் பண்ணுவது என்கிற போது மாம்சாதிகளையும் மற்ற ராஜச தாமச ஆகாராதிகளையும் பண்ணவே தோன்றாது. அதாவது தன்னால் விஜிடேரியனிசமும் இதில் வந்துவிடும். அந்நிய பதார்த்தங்கள் பக்குவமாவதற்கு நிறைய டைம் பிடிக்குமாதலாலும் தானே சமைத்துக் கொள்கிறவனுக்கு அது வேண்டாம் என்று தோன்றிவிடும். தர்மசாஸ்திரத்தில் அஹிம்சை சொல்லியிருக்கிறது, யோக சாஸ்திரத்திலும் அதையே சொல்லியிருக்கிறது என்பதற்காகவெல்லாம் கூட அதை பின்பற்ற முடியாவிட்டாலும் தனக்கு டைம் சேவ் ஆகிறதே வேலை சேவாகிறது என்பதனாலேயே ஸ்வயம்பாக நியமத்தில் வெஜிடேரியனிசம் அனுஷ்டானத்துக்கு வந்துவிடும். எப்படி வந்தால் என்ன? அப்புறம் இதுவே தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற புண்ணியத்தையும் லோகசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற சித்த சித்தியும் கொடுத்துவிடும். ஆகார தினசுகள் ஸ்வயம்பாகத்தில் குறைந்து விடுகின்றன என்பதாலேயே செலவும் குறைந்துவிடும். அதாவது எக்கனாமிக்கு எக்கனாமி. இன்னொன்று, இன்னொருத்தர் சமைத்து போடுகிற போது நாக்கை தீட்டிக்கொண்டு இது உப்பு அது உரைப்பு என்று நோனாவட்டம் சொல்ல தோன்றுகிறது. இதில் நமக்கும் அத்திருப்தி, பண்ணினவர்களுக்கும் மனக்லேசம். நாமே செய்து கொண்டால் அந்த சமையல் எப்படி இருந்தாலும் தேனாமிரதமாக தோன்றும். சாப்பிடுகிற வேளையில் ஏரிபிரி என்றில்லாமல் சந்தோஷமாக திருப்தியாக இருக்கும். ஆகாரம் இதனாலேயே உடம்பில் ஒட்டி சித்தத்திலும் நல்லதை பண்ணும். பிரத்தியாரோட மனோபாவம், பர்சனல் மேக்னட்டிசம், ஆரா என்றெல்லாம் பாரா சைக்காலஜிக்காரர்களும் சொல்கிற சக்தி சாப்பாட்டின் வழியாக பாய்ந்து ஒருத்தனுடைய ஆராவை பாதிக்காமல் அவனவனும் தன் கையாலே பொங்கி போட்டுக்கொண்டு தன் உள்பான்மையை காப்பாற்றிக் கொள்ள ஸ்வயம்பாகமே உதவி செய்கிறது. இப்படி பல விதத்தில் நன்மை ஏற்படுகிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ன ஜாதியார் யார் சமைத்தாலும் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்கிற பேச்சுக்கும் அப்பொழுது இடமில்லாமல் ஆகிவிடும். எந்த ஜாதிக்காரனானாலும் அவனவனும் தன் கையாலே பொங்கி போட்டுக் கொள்வது, சொந்த மனுஷியால் பத்தினியோ மாதாவோ சமைத்தால் கூட சாப்பிடுவதில்லை என்ற நியமம் வைத்துக் கொண்டு விட்ட பின் மற்றவர்களில் யார் பண்ணி போட்டால் சாப்பிடலாம் அல்லது சாப்பிடக்கூடாது என்ற கேள்விக்கே இல்லையோ உடன் உண்பவர்கள். இதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்று ஞாபகம் வருகிறது. ஆகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது அதை சமைத்தவர்கள் பரிமாறுகிறவர்கள் ஆகிய இரண்டு பேரோடு கூட சாப்பிடுவர்களையும் சொல்லி இருக்க வேண்டும். போஜனம் பண்ணும்போது நம்மோடு சாப்பிடுகிறவர்களுடைய குணதோஷங்களின் பரமாணுக்களும் நாம் சாப்பிடும் அன்னத்தில் ஓரளவுக்கு சேருகிறது. பரமசுத்தமாக இருக்கப்பட்டவர்களே பங்கி பாவனர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே அந்த பந்தி அதாவது பங்கியை சுத்தப்படுத்தி விடுகிறார்களாம். அவர்களோடு நாம் போஜனம் பண்ணினால் அந்த ஆகாரம் உள்ளே போய் நம் மனசை தூயதாக்கும். இதே மாதிரி பங்கி தூஷகர்களையும் பற்றி சொல்லியிருக்கிறது. ரொம்பவும் தோஷமுள்ள இவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே பந்தி முழுவதும் அசுத்தி ஆகிவிடுகிறதாம். இது மட்டுமில்லை, சைவ போஜனமே பண்ண வேண்டிய ஜாதிக்காரன் அசைவ போஜனம் அனுமதிக்கப்பட்ட ஜாதியாருடன் சேர்ந்து சாப்பிட்டால் என்ன ஆகும்? அந்நிய பதார்த்தத்தில் இவனுக்கு ஒரு ஆசை உண்டானாலும் உண்டாகக்கூடும் அல்லவா? நியமம் தப்ப இடம் உண்டாகிவிடும் அல்லவா? சமபங்கியினால் சமத்துவம் கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு கிழங்கையும் பழத்தையும் தின்று கொண்டு கிடக்க வேண்டிய ஒரு சன்னியாசியை முள்ளங்கி வெங்காய வாசனை சபலப்படுத்துகிற பொது பங்கியில் கொண்டு உட்கார்த்து வைத்தால் அவனுடைய பெரிய லட்சத்துக்கே அல்லவா ஆணி வந்துவிடும். இம்மாதிரி ஒரு ஜாதிக்காரன் அல்லது ஆசிரமக்காரனின் தர்மம் கெட்டு போவதால் பாதிக்கப்படுவது அவன் மட்டுமல்ல, இதனால் அவன் செய்கிற காரியம் கெட்டு அவனால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மை போய்விடுகிறது என்பதை சீர்திருத்தக்காரர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சமபங்கி ஆஸ்டல்களின் காமன் மெஸ் கான்டினில் ஒரே சமையற்கட்டிலே சைவ பதார்த்தம் அசைவ பதார்த்தம் இரண்டையும் சமைத்து அந்த பரமாணுக்கள் கலப்பது என்றெல்லாம் பண்ணியிருப்பது எல்லோரையும் பக்குவ ஸ்திதியில் ஒரே போல் இறக்குகிற சமத்துவத்தை சாதிக்கிற அநேக சீர்திருத்தங்களில் ஒன்றாகத்தான் ஆகும். கேட்டால் இப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணினால்தான் ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள். எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. எல்லாரையும் சேர உட்கார வைத்து
நியமமில்லாத ஆகாராதிகளை போட்டுவிட்டால் ஒற்றுமை உண்டாவிடும் என்பதை கேட்க, உலகத்தின் எல்லா தேசங்களையும் யுத்தத்தில் இழுத்துவிட்டு ஜனசமூக சமுதாயத்துக்கே பெரிய சேதம் விளைவித்த வேர்ல்டு வாருக்கு காரணமாயிருந்த இராஜாங்கங்கள் எல்லாம் யுத்த பிரகடனம் செய்வதற்கு முதல் நாள் வரையில் பரஸ்பரம் விருந்து கொடுத்து கொண்டு இவருக்கு அவர் டோஸ்ட், அவருக்கு இவர் டோஸ்ட் என்று சேர்ந்து சாப்பிட்டு விட்டுதான் மறுநாளே ஒருத்தர் தேசத்தை இன்னொருத்தர் நாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். இராணுவம், சிவிலியன் பாப்புலேஷன் என்ற வியவஸ்தையே இல்லாமலே அப்படியும் ஒற்றுமை சகபோஜனத்தால் வந்துவிடும் என்று உபதேசம் எய்கிறார்கள். ஏதோ தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அல்ப திருப்திக்காகவே இப்பொழுது நடக்கும் இந்த தேச கச்சேரிகளும் இந்த இந்த தீ கச்சேரிகளும் சிற்றுண்டி விருந்துகளும் ஒப்பு அது கலப்பு போஜனங்களும் பிரயோஜனப்படுகின்றனவோ தவிர இதனால் ஒற்றுமையோ சௌஜன்யமோ உண்டாகிவிடவில்லை என்பது இந்த புதுப்பழக்கங்கள் நம் தேசத்தில் ஏற்பட்டு பல வருஷங்களாகி இன்னமும் தினம் தினம் சமூக சண்டைகள் ஜாஸ்தியாகிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதிலிருந்து தெரிகிறது. பட்டம் பெறுவது மாதிரி ஸ்வயலாபத்தை உத்தேசித்து ஒரு ஏமாற்று வித்தையாகத்தான் இந்த விருந்து உபச்சாரங்கள் நடக்கின்றன. இதோடு போனால் கூட பரவாயில்லை, இந்த நவநாகரீக விருந்துகளை தர்ம நூல்களிலிருந்தும் மிக தூரம் இட்டி போய்க் கொண்டிருப்பதால் ஆத்மார்த்த பாகம் பெரிய நஷ்டத்தை உண்டாக்குகின்றன. சாஸ்வத ஒற்றுமைக்கு வழி சேர்ந்து உண்டு காட்டுவதில்லை, சேர்ந்து துண்டு காட்டுவதே ஆகும். நான் பல சமயங்களில் சொன்னது போல் ஜாதி என்கிற பேச்சுக்கே இல்லாமல் இடமில்லாமல் சகல ஜனங்களும் சேர்ந்து சகல ஜனங்களுக்குமான தொண்டுகளை செய்வதால்தான் ஒற்றுமை வளரும். இந்த பொது சேவை பரிசுத்தமாக நடக்க முடியாதபடி அதிலும் அரசியலை கொண்டு வந்து விட்டுவிட்டு ஆச்சார சாஸ்திரத்தை சேர்ந்த ஆகாராதி விஷயங்களில் அரசியல் அபேதவாதங்களை கலந்து தர்மங்களை கெடுக்கும்படி செய்து வருகிறார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.